காலாட்டுவது வீட்டுக்கு தரித்திரமா? நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது காலாட்டுவது வீட்டுக்கு தரித்திரமா அப்படின்னு கேட்டால், உயர்ந்த இருக்கைகளோ கட்டிலிலோ குழந்தைகள் அமர்ந்து காலாட்டுவதை பார்த்தா வீட்டுக்கு தரித்திரம்னு சொல்லி குழந்தைகளை அதட்டுவது வழக்கம். இது அன்றைய நம்பிக்கைங்க. காலாட்டுவதனால குடும்பத்துக்கு குழப்பங்கள் நிகழும் என்று நம்பியிருந்ததுனால அது எப்படி என்றறிய சிறுவர்கள் பெரியவர்களை கேட்பது வழக்கம். காலாட்டினால் வீட்டில் தரித்திரம் என்று அவர்களை சிறுவர் வயதில் கேட்டிருந்ததையே சிறுவர்களிடம் கூறியிருந்தனர். இதெல்லாம் எந்த விளக்கமும் அளிக்க அவர்களால் இயலவில்லை. இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு அலட்சியப்படுத்துவதிலேயே சிறுவர்களுக்கும் ஒரு திருப்தி. காலாட்டுவதனால் மிக அதிக சக்தி வீணாக, அதனால் சக்தி வீணாவதனால் மட்டுமல்ல காலாட்டுவதை தவிர்ப்பது. காலாட்டும் குழந்தையின் கால் தட்டி விலை மதிப்புள்ளதும் பற்றாக்குறையுள்ளதுமான பொருட்கள் நஷ்டம் வரும் என்பதிலிருந்தே காலாட்டினால் வீட்டுக்குள் தரித்திரம் வரும் என்று கூறி வருவது பண்டைய காலத்தில் கட்டிலும் கடையில் வயதானவர்கள் மருந்து, எண்ணெய், துணி, பணம் இதெல்லாம் பொருட்கள்லாம் வைத்திருந்தனர். வெற்றிலை துப்பும் தாம்பலம் பாத்திரம் கட்டிலின் அடியே வைக்கப்படுவது வழக்கம். கீழ்படியாமல் காலாட்டும் சிறுவர்களால் குப்பி, பரணி, பானை இதெல்லாம் சரிந்து விழுந்து பொருட்கள் நஷ்டத்துக்கு காரணமாகும். சிறுவர்களை உணர்த்தும் வகையில் வீட்டில் தரித்திரம் வந்து சேரும் என்று கூறுவது ஒன்று.